முக்கிய செய்தி. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநரை சந்தித்து உரையாடினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார். அஜய், இது பற்றியான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாட்டினுடைய 78வது சுதந்திர தினமான இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய அவருடைய ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து என்பது நடைபெற்றிருக்கிறது. வருட வருடம் சுதந்திர தினம் குடியரசு உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருது என்பது நடைபெறும். அந்த வகையில் தான் இந்த வருடம் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அலுவலகத்தில், அதாவது ஆளுநர் மாளிகைக்கு, இந்த தேநீர் விருது என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தேநீர் விருந்தில் தமிழக அமைச்சர் பெருமக்கள் துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு, கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அமைச்சர்களும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அந்த பாஜகவினுடைய தோழமை கட்சிகள் உள்ளிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேநீர் விருந்தில் திமுகவின் தோழமை கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஆளுநரில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற வாதத்துடன் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த அரசின் சார்பில் அந்த அமைச்சர்களான துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு மற்றும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் பெரிய கருப்பன், கே என் நேரு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர், பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். அவர் வருகை தந்த போது திமுக அமைச்சர்களுடன் உரையாடியதை நம்ம பார்க்க முடியாது. அதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த தேநீர் விருந்து என்பது தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் சென்று நேரடியாகவே வாழ்த்து தெரிவித்தார். பங்கேற்றக்கூடிய அனைவருக்குமே அவர் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். இந்த தேநீர் விருந்தில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வகையான ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்று சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் மற்றும் ராஜ்பவனில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் குடும்பத்தினர் மற்றும் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இவராணி